சின்ன சின்ன சிந்தனைகள். இன்று நாம் சின்ன சின்ன சிந்தனைகள் வழியாக அறிந்து கொள்ளவிருப்பது நல்லவர் தானா? நீங்கள் நல்லவர் தானா? ஆம் என்றால் என்ன காரணத்திற்காக நல்லவராக இருக்கின்றீர்கள்? நல்லவராக இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நான் நல்லவராக வாழ்ந்தால் கடவுள் என் குடும்ப வாழ்விற்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டார், அல்லது நான் வேண்டுவதையெல்லாம் தருவார் என்ற எதிர்பார்ப்பினால் இருக்கலாம். அல்லது நான் நல்லவராக வாழ்ந்தால் இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுவேன் என்பதற்காகவும் இருக்கலாம். இரண்டாவதாக, நான் நல்லவனாக வாழ்வதற்கு காரணம் நன்மைத்தனம் என்பது அனைவருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்லது ஏற்றது என்ற காரணத்தால். நீங்கள் இரண்டாவது காரணத்திற்காக நல்லவர் என்றால் நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர். ஒருவேளை முதல் காரணத்திற்காக என்றால் உங்களையே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. இன்னொன்றை எதிர்பார்த்து நல்லவராக இருந்தால் நான்கு காரியங்கள் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் எதிர்பார்ப்பது கிடைக்காத போது கடவுளையும் பிறரையும் குறை சொல்வோம். இரண்டு, நமக்குள் ஒரு விதமான வெறுமையும் வெறுப்பும் குடியேறிவிடும். மூன்று, நல்லவராக வாழ்ந்து என்ன பயன் என்று விரக்தியாக பேச ஆரம்பிப்போம். அதாவது நல்லவர்களாக வாழ்ந்தது குறித்து வருத்தம் அடைவோம். நான்கு, தீமை செய்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து வெந்து நொந்து போவோம். இன்னும் வேறு விதமாக சொல்ல போனால், நீங்கள் மேற்கூறியவற்றால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே நல்லவர் தானா என்ற கேள்வியை எழுப்புங்கள். ஆம், நீங்கள் நல்லவர் தானா? சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அடுத்த சிந்தனையில் சந்திப்போம். நன்றி.